ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இப்படியே இந்த அரிசி நல்லா அவிஞ்சோன்றிருக்கிற கட்டத்திலே வந்து இப்ப நான் வறுத்து வச்ச பயரையும் வந்து போடுவோம். என்ன அரிசியும் பயரும் வந்து பிடிக்கலாம். பயிர் வந்து இப்ப பச்சை பயிரா இதாக இருக்குது. இதை வந்து வறுத்துட்டு தான் போடுற மாதிரி எங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விளாட்டு மாம்பழத்தையும் இந்த கப்பல் வாழைப்பழத்தையும் தந்திருந்தாங்க. வெல்கம் டு ஜோலி பிளக். நான் உங்கள் ஷேரு. இன்றைய நம்ம எங்க நிக்கிறேன்னு சொன்னா எங்களோட வீட்டு அதாவது வந்து கிச்சனுக்கு தான் நிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அதாவது வந்து காலையில தான் நிக்கிறேன். இன்றைய நம்ம வந்து வீடியோ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா எங்க வீட்டை இன்னைக்கு நான் வந்து காலையில வந்து ஒரு சாப்பாடா பால் கஞ்சி ஒன்று தயாரிக்க போறேன். அதைத்தான் உங்களோடய ஒரு வீடியோவா பகிர்ந்து கொள்ள போறேன். உண்மையிலேயே வந்து இந்த பால் கஞ்சி பற்றி சொல்ல போனா நல்ல ஒரு சத்தான ஒரு சாப்பாடா வந்து சின்னாக்களா இருக்கலாம் பெரியாக்களா இருந்தாலும் எல்லாருக்குமே நல்ல ஒரு உகந்ததான உணவு. அதாவது வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்கிறார்கள் கூட மிகவும் நல்ல ஒரு உணவு. இதனால் நான் வந்து இந்த பால் கஞ்சிக்காக எடுத்துருக்கிறது வந்து சிவப்பு பச்சை அரிசி அண்ட் பயறு தான். ஆனாலும் வந்து இதை வந்து இன்னும் நல்ல ஒரு இலக்கஞ்சியா நல்ல சத்தானன்னு சொன்னா இல வகையில போய் போடுவாங்க. சப்போஸ் ஒரு முருக்கமில கூட போடுவாங்க. அந்த வகையில வந்து இப்ப என்னோட வீட்டை முருக்கமில கூட இல்லை. ஆகவே வந்து இப்ப நான் என்னுடைய பால் கஞ்சிக்கா வந்து பயரும் தேங்காய் பால் அண்ட் உப்பு விழாந்தான் போட்டு நல்ல ஒரு பால் கஞ்சி காய்ச்சி நல்ல காலமை சாப்பாடை வந்து நான் வந்து சாப்பிடப்பேன். அதைத்தான் வந்து உங்களுடைய பகிர்ந்து கொள்ள போறேன். பார்க்கலாம் பாருங்க, இந்த குட்டி பானைக்கு தான் நான் வந்து பால் கஞ்சி காய்ச்சப்பேன். அதாவது வந்து நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு நாடி இந்த பானை எடுத்திருக்கோம். அதோட வந்து ஒரு சுண்டு அரிசி 50 கிராம் பயறு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். உண்மையிலே வந்து குட்டி பொருட்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இப்போ பானையை எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் அரிசி எப்பவுமே போடுறேன்னு சொன்னால் அது வந்து நாங்கள் சோத்துக்காய் இருந்தேனா கஞ்சிக்காய் இருந்தேன்னா நல்லா வந்து தண்ணியாக கொதிக்க வைக்க வேணும். நான் ஒரு சுண்டு அரிசி எடுத்து வச்சுக்க நாடி தண்ணி வந்து இவ்வளோத்துக்க நான் கொதிக்க வைக்க போகிறேன். ஓகே, என்னுடைய குட்டி பானைக்கு வந்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அரிசி போடுறதுக்குள்ளவா. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பயிர் வந்து இப்போ பச்சை பயிராக இதாக இருக்குது. இதை வந்து வறுத்துட்டு தான் போடுறோம்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னுக்காக வறுத்துட்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்குமெண்டு. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா தண்ணி கொதிச்சு கொண்டிருக்க அந்த கேப்க வந்து இந்த எடுத்து வச்சிருக்கிற பயிரை வந்து வறுக்க போகிறேன். பாருங்க தண்ணி கொதிச்சு கொண்டிருக்குது. அப்படியே பயருக்கு வந்து தட்டி சூடாயினோடனே இப்போ 50 கிராம் பயிர் தான் எடுத்து வச்சுக்கணும். பாசி பயிர் வறுத்துட்டு போடுறதுனால தான் நல்ல ஒரு வாசனையாகவும் சுவையாக இருக்குமென்று சொல்லிட்டு எங்களோட அம்மா வந்து எங்களுக்கு காய்ச்சி தருவோம். அதே போல் உண்மையிலே எங்களுக்கும் வந்து பால் கஞ்சி வந்து ரொம்ப பிடிக்கும். அதோட பெரிய ரிஸ்க் எடுத்து எல்லாம் இதை செய்கிறேன் இல்லை சரியான ஈஸியான ஓகே. இப்போ வந்து பால் கஞ்சிக்கு பயிர் வந்து இந்த பயிரத்தில் தான் வறுக்கிறது. நாங்களும் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பயிர் அண்டு பால் தான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி. இப்போ வந்து நான் பயிர் வறுத்துட்டேன். இன்னும் வந்து தேங்காய் திருவியில் அதே போல் தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ தேங்காய் திருவி நான் பாலை தயார் சேர்ப்போம். தண்ணி வந்து பாருங்க இன்னுமே கொதிக்கலை, நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்தேன்னு சொன்னால் அரிசி வந்து மிக விரைவில் அவிஞ்சிடும். ஆகவே நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் அப்படியே கும்மிளி கும்மிளியாக வருது. இந்த பிறத்துலாம் இப்படியே வந்து நான் கழுவி வச்சுருக்கிற வந்து என்னுடைய அரிசியை போட போகிறேன்.
தண்ணி வந்து எப்பவுமே நல்லா கொதிச்சா தான் வந்து அரிசியும் மிக விரைவில் அவியும். ஓகே, இப்போ வந்து அரிசியை போட்டாச்சு. அதோட வந்து தேவையான அளவு உப்பு. உப்பு போடும்போது தான் மேலே என்ன கூட ஒரு ஞாபகம் வருது, அந்த சில கிளியப்பாவுக்கு வந்து சோயா மீட் கறி பிடிக்காது. ஆகவே சொல்லுவார், இந்த கறியெல்லாம் சமைக்கிறப்பாக ஒரு உப்பு கஞ்சி வச்சாலே போதுமெண்டேன்னு சொன்னால், அப்பாட முறைப்படி வந்து இந்த அரிசியை போட்டு உப்பு போட்டு அதை அவிஞ்சி வர ஒரு பாலை விட்டு காய்ச்சினோட உப்பு கஞ்சி அப்படியே சில கிளியப்பாக ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ உப்பும் போட்டாச்சுது, நல்லா அவியட்டும். இப்படியே இந்த அரிசி நல்லா அவிஞ்சோன்ற கட்டத்திலே வந்து இப்போ நான் வறுத்து வச்ச பயரையும் வந்து போடுவோம். ஏன்னா அரிசியும் பயரும் வந்து நல்லா அவியும், ரெண்டு மூண்டா நல்லா அவியும். ஓகே, இப்போ வந்து அரிசியும் பயரும் நல்லா அவியும். அவிஞ்ச அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, வந்து பாலும் பிழிஞ்சு எடுத்துக்கொண்டு வச்சுட்டேன். பாருங்க, உண்மையிலேயே வந்து நல்ல திக்கான பால், அதாவது வந்து பால் கஞ்சினாலும் அதில் ஸ்பெஷல் வந்து பால் தானே. அப்போ வந்து நான் ரொம்ப பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனாலும் பாருங்க, இப்போ இந்த குமிழி குமிழியாக வந்து ஒன்றுக்கு இதுலேருந்து என்ன உணர்ந்து கொள்ளலாம்னு சொன்னால், உண்மையிலேயே வந்து அரிசியும் பயரும் வந்து நல்லா அவியலை. பாப்பம் இருக்க என்ன கட்டத்தில் அதே மாதிரி இருக்கிறான்னு பார்த்தீங்களா, இதோ இப்போ தான் அவிஞ்சு கொண்டு வருது. அதனால தான் அந்த மேலால் வந்து இப்படி குமிழி குமிழியாக வருது. ஓகே, அப்போ இது வந்து நல்லா அவியட்டும். இந்த அவிஞ்ச பிறகு தான் நாங்கள் அந்த பாலை கூட விட வேணும். இப்போ பாருங்க, அப்படியே இப்போ இப்போ தான் அவிஞ்சு கொண்டு வருது, அதனால தான் இந்த குமிழி கூட வருது. அப்போ நல்லா அவியட்டும். அவிஞ்ச அப்புறம் நான் அடுத்து வச்சிருக்கிற பாலை விடுவேன். இப்போ வந்து பாருங்க, அந்த குமிழி குமிழியாக வந்தது எல்லாமே நின்றுட்டு. இதுவே அடையாளம் வந்து அரிசியும் பயிரும் நல்லா அவிஞ்சிட்டேன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, உண்மையிலே வந்து நல்ல பதமாக, அதாவது வந்து கஞ்சி பருவத்துக்கு ஏற்ற பதமாக இப்போ அவிஞ்சிட்டுது. இப்போ ரெண்டும் நல்லா அவிஞ்ச நாடி அப்படியே இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறதான இந்த திக்கான பாலை விட போகிறேன். பாருங்க, இந்த பால் வந்து நிறைய கொதிக்கணும், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ வந்து இந்த பால் வந்து அரிசி பயரோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிச்ச அப்புறம் தான் இறக்கணும். அது மட்டும் கொஞ்சம் அவியட்டும். இப்போ வந்து பாருங்க, இறக்குற பருவம் வந்துட்டு பார்த்தீங்களா, பாலெல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு அதோட வந்து வறுத்த பயரும் போடனாடி பாலோட சேர்ந்து உண்மையிலேயே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. எப்போ வந்து எனக்கு இதை குடிக்கணும் போல இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து அடுப்பில் ஸ்டோப் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுக்கு தான் நான் முதலாவது என்ன செய்ய பண்ணேன், நான் குடிக்கிறதுக்காக வந்து எடுத்து ஆற வைக்க போகிறேன். இதெல்லாம் எனக்கு போதுமானது. ஓகே, இப்போ ஆற நாப்பது நான் குடிக்கும்போது அதை உங்களோடையும் பயந்து கொள்வேன். ஓகே, இப்போ வந்து நல்ல சுடந்த பால் கஞ்சியோட என்னுடைய காலை உணவுக்கு தயாராகிட்டேன். அதாவது வந்து நான் இப்போ வந்து இதில் இருக்கேன்னு சொன்னால் என்னோட வரவேற்பறையில் தான் இருக்குன்னு சொன்னால் கிச்சனுக்கு எந்த செஞ்ச ரொம்ப வேர்த்து. நான் வந்து பால் சாப்பிட்டா பிறகு என்ன சாப்பிட போறேன்னு பாருங்க. காலையிலே வந்து நல்ல கண்ணுக்கு இதமான ஒரு கலரெல்லாம் உணவு, அதாவது வந்து இந்த பழத்தை பெட்டி கட்டாயம் சொல்லியே வேணும். நேற்றைய தினம் வந்து மாலையில் நான் சுக்கு விட்ட போயிருந்தேன். அப்போ எங்கள்ட அக்கா வந்து அவங்களோட மரத்து பழம் என்று சொல்லி இந்த விளாட்டு மாம்பழத்தையும் இந்த கப்பல் வாழைப்பழத்தையும் தந்திருந்தாங்க. நிறைய தான் தந்திருந்தாங்க, நாங்கள் சாப்பிட்டு மீதியானதான் இருக்கும். மேலேயே இந்த மிரந்தடிக்காத பழம் தானே அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது. இனிப்பண்டா அப்படி ஒரு இனிப்பாக இருக்குது. இந்த விழா கஞ்சியையும் குடிச்சு ஒரு வாழைப்பழத்தையும் சாப்பிட்டா போதுமான அளவு திருப்தியான நல்ல சத்தான ஒரு காலம்னு சாப்பாடு. இப்போ வந்து கதைச்சு கொண்டே நிற்காம அப்படியே வந்து வெளியே சூட்டோட வந்து என்னுடைய கஞ்சியை குடிப்போம். மெல்லிய நல்லா எல்லாமே பதமாக அவிஞ்சு இந்த ஒரு மெல்லிய சூட்டோட வந்து குடிக்கணும். உண்மைக்குமே நல்லா இருக்குது. என்னுடைய கைக்குறிப்பிலே வந்து உப்பு பால் அளவெல்லாம் போட்டிருந்தாலும் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. மிகவும் இலவான முறையில் தான் செய்திருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து காரண சாப்பாடை வந்து இப்படி நீங்களும் வந்து செய்து சாப்பிடலாம். நல்ல ஒரு சத்தான ஒரு பால் கஞ்சி
ஓகே இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளதர்னமா வந்துட்டு என்னுடைய காலை சாப்பாடை வந்து என் அன்புள்ளவங்களோட பகிர்ந்து கொண்டது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் இப்போ இதில் இந்த விடைபெறுகிற தருணம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஜோலி பிளாக் சேனலுக்கு வந்து முதல் முறையாக வருவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களிடத்துல வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே சொல்றது போல நீங்க வந்து என்னுடைய அன்புள்ளங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு ஒத்துழைப்பேண்டாதவாக இருக்கும். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஷேரு. பாய்.